வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் தேவி சரணி அவங்க நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே உபயோகமானது குறிப்பாக சின்ன சின்ன பாகங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதை அகற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் மக்கள் மதில அதிகப்படியா இருக்கு அதுல குறிப்பா அதிகப்படியா இப்ப ரீசெண்ட் என்னவாக இருக்குன்னா பித்தப்பை பித்தப்பையில் கல் ஏற்பட்டுச்சுன்னா வந்துட்டு வலி ஜாஸ்தியாக இருக்கு அது இமீடியா ரிமூவ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பித்தப்பையில் எதனால் கல் நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது கல் ஏற்படுது அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பித்தப்பை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு முக்கியமான உறுப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கு பொதுவா நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பித்தநீர் இப்போது நம்மளுக்கு வந்து கேல்பிளாடர்ல நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகக்கூடியது தான் நம்ம கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் உருவாகும் அதே மாதிரி நம்மளுக்கு யூரினரி பிளாடர்ஸ்ல நம்மளுக்கு உருவாகும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கணையத்தில் ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் கேல்பிளாடர்ல ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் டான்சில்ஸில் ஸ்டோன்ஸ் உருவாகும் அதே மாதிரி சலைவரி கிளாண்ட்லலாம் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்மளுக்கு கற்கள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேல்பிளாடர்லையும் நம்மளுக்கு கற்கள் வந்து நம்மளுக்கு உருவாகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செரிமானத்தில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நார்மலாக இந்த தொந்தரவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நூறில் வந்து பதினஞ்சு பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேல்பிளாடர்ல ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய இது இருக்கு அதே மாதிரி சென்சஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடில் வந்து பதினஞ்சு பேர்த்துக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு இப்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புலையே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிவர் தான் அந்த லிவர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லிவர் தான் நம்மளுக்கு வந்து ஆசிட்ஸை நம்மளுக்கு வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த செக்ரேட் ஆகக்கூடிய அந்த பித்த நீர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் நார்மலாக ரேஞ்சஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தௌசண்ட் இருந்து நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் இந்த பித்த நீர் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கேல் பிளாடரில் சின்னதாக நம்மளுக்கு ஒரு பை மாதிரி நம்மளுக்கு இருக்கும் லிவருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு பை மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும் அதில் தான் நம்மளுக்கு டக்டு மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பித்த நீர் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு சேகரித்து இருந்துக்கும் நம்ம வந்து ஏதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ நம்ம வயிறு பகுதியில் டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உணவு வந்து மெல்ல மெல்ல நம்மளுடைய சிறு குடல் பகுதிக்கு இறங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பித்த நீர் வந்து கலக்கக்கூடிய ஒரு சேனல் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்போ அந்த உணவு வந்து கரெக்டாக அங்கே நம்மளுக்கு இறங்குறப்போ இந்த பித்த நீர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேல் பிளடர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேல் பிளடர் சுருங்கி அந்த பித்த நீர் அது சேகரித்து வச்சுருக்க அத்தனை பித்த நீரையும் அது வெளிப்படுத்திடும் அப்படி வெளிப்படுத்துகிறப்போ நம்மளுக்கு அந்த உணவு குழாய் வழியா நம்மளுக்கு அந்த சிறு குடல் வழியாக நம்மளுக்கு உணவு வரது பார்த்திங்க அப்படின்னா அந்த பித்த நீர் பட்டு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பித்தநீரோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலை நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து விட்டமின் அப்சார்ப்சனுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் வந்து ஏடிஇகே நாலு வைட்டமின்ஸ் வந்து ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸு அந்த வைட்டமின்ஸையும் நம்மளுக்கு அப்சாப்ஷனை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பித்த நீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பித்த நீரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பைல் சால்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அந்த பைல் சால்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து நிறைய டாக்ஸன்ஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா லிவர் தான் நம்மளுக்கு டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணுது பண்ணுது அப்படின்னு சொல்லி ஓவராலாக எல்லாருமே வந்து பிளைண்டாக தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பர்டிகுலராக அந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பயில் சால்ஸ் தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸையும் நம்மளுக்கு மலம் மூலமா நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்குது இது வந்து நம்மளுக்கு பயில் சால்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வேலையை நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது இப்போ இந்த பித்த நீரில் கல் எப்படி உருவாகுது பித்த நீர் வந்து என்னென்ன அஹ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது பித்த நீர் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நீர் தான் இருக்கும் வாட்டர் தான் இருக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் மீதி அந்த பதினஞ்சு சதவீதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பைல் ஆசிட்ஸ் மீதி வந்து நம்மளுக்கு அந்த பதினாலு சதவீதத்தில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைல் ஆசிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பைல் சால்ஸ் இருக்கும் பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும் பயில் பிக்மெண்ட் தான் நம்மளுக்கு அந்த பித்த நீருக்கு வந்து நிறத்தை வந்து கொடுக்கக்கூடியது இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு பித்த நீர் அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கல் இந்த பித்த நீரில் அந்த கல் வந்து நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பித்த நீர் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது இந்த பயில் சால்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம பித்த நீரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அல்கலைன் சப்ஸ்டன்ஸ் ஆசிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டுமே மீட் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா ஒரு நியூட்ரலைசிங் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அந்த டைம் உருவாகிறது தான் நம்மளுக்கு தண்ணீரும் Biles also. இந்த பைல் சால்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து நம்மளுக்கு உருவாகுது எதுலேருந்து நம்மளுக்கு வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கொலஸ்ட்ரால்லேருந்து நம்மளுக்கு உருவாகுது ஏன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பித்த நீர் நம்மளுக்கு வெளியேறுது பார்த்திங்களா அந்த டைம் வந்து சரியாக வெளியேறாமல் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ்னாலேயோ இல்லை நம்மளுக்கு வந்து ஹெரிடிட்டி காரணமாகவோ அதிகமாக உடல் எடை காரணமாகவோ பாடியில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையோ மெட்டபாலிக் டிஸார்டர்னாலேயோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து திடீர்னு ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஓவர் வெயிட் போட்டுட்டாலோ அப்படி இல்லாட்டி நம்ம அதிகமா மாவுச்சத்து உணவுகளை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாலோ நார்ச்சத்து வகை உணவுகளை வந்து கம்மியா எடுத்துக்கிட்டு நம்ம மைதா சார்ந்த உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டாலோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹார்மோன் குறைபாடுனாலயோ இல்லை நம்மளுக்கு நம்ம வந்து கர்ப்பத்தடை மாத்திரைகள் வந்து நிறைய நம்ம உட்கொண்டுக்கிறதுனாலயோ சரியா தூக்கம் இல்லாததுனால பாடி ஹீட் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இதனால அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் செல் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த சோகை நோய் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பித்தப்பையில் நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சில பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து பித்தப்பையில் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கி விடுறப்பையும் நம்மளுக்கு இந்த பித்த நீர் சுரக்குறதுல நம்மளுக்கு அப்னார்மலிட்டி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி அந்த அப்னார்மலிட்டி இருக்கப்போ அப்படி நம்மளுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தடைப்படுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயில் சால்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அடியில் நம்மளுக்கு திரள ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு வெளியேற்றப்படாது அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பாடியினுடைய ஹீட்னாலையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அதை அப்படியே உருண்டு திரண்டு ஒரு நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கற்களா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த கற்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கும் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் நான் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அது கொலஸ்ட்ரால் கற்கள் அதே மாதிரி கால்சியம் கார்பேட் கண்டென்ட்ஸ் இருந்துச்சு கால்சியம் கார்பனேட் கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கற்களா பேர் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பைல் சால்ஸ் அந்த கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த பேர் வச்சு நம்மளுக்கு அந்த கற்கள் இருக்கும் பொதுவாக வந்து கற்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும் எல்லாமே பயல் சால்ஸு அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்டு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்த மிக்ஸ்டு கற்களாக தான் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கற்கள் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலரில் இருக்கும் ஒரு சில பேருக்கு வெண்மை கலந்த மஞ்சள் நிறமாக ஒரு சில பேர்த்துக்கு இந்த கற்கள் வந்து உருவாகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கற்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி உருவாகும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன கற்களாக சிங்கிள் கல்லாக இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கல் வந்து சாஃப்டா நல்லா பெருசாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கேல் பிளாடர் முழுக்க ஃபுல்லாக சின்ன சின்ன கல்லாக வந்து உருண்டு திரண்டு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கல் வந்து மூவ் ஆகும் ஒரு சில பேருக்கு கல் வந்து அந்த நெக்கில் வந்து அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா சுத்தமா நம்மளுக்கு வந்து பித்த நீர் நம்மளுக்கு வெளியேறலை அப்படின்னா இது வந்து நம்ம அப்டிரக்டிவ் ஜாண்டஸ் நம்மளுக்கு உருவாகும் நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லா நம்மளுக்கு மஞ்ச காமாலை நம்மளுக்கு ஏற்பட்டு மஞ்சள் தன்மை கண்ணல் ஃபுல்லா நம்மளுக்கு மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம மோஷன் எல்லாமே வந்து கலர்ல சப்பேல் கலரில் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அந்த கற்கள் வந்து நம்மளுக்கு அடைச்சுக்கிடுச்சு அப்படின்னா அப்டிராக்டிவ் ஜாண்டஸ் நம்மளுக்கு வந்து உருவாக்கி விட்டுரும் மேலும் இது வந்து இத பத்தி நம்ம பல இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் என்ன மாதிரியான தொந்தரவுகள் உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன தஞ்சாவூர் ஓகே உங்களோட கேள்வியை கேட்கலாமா டாக்டர் தேவி இணைப்புலதான் தான் இருக்காங்க

え, மாதிரி வந்துச்சு. அது வந்து நல்ல கல்லு மாதிரி இருந்துச்சு. அது வந்து உடம்பு ஃபுல்லா எரிச்சல் வர ஆரம்பிச்சுடுச்சு madam. அது எல்லா ரத்த போய் காம்ட்ச்சு. அது என்ன கேட்டீங்க? கொழுப்பு கூடின் தான் சொன்னாங்க. うん, சரி요. ஹலோ. கல் எங்க இருந்துச்சு? gall bladder பித்தப்பையில கல் இருந்ததா? ஆ அது சரியா தெரியல மேடம் வலி எங்க இருந்தது உங்களுக்கு? வலது பக்கம் வரி வலி இருந்ததா? வலது பக்கம் வயிற்றுக்கு மேல.

ரெண்டுக்குமே நம்மளுக்கு பெயின் வரும் பித்தப்பையில் கல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேல் நம்மளுக்கு டைஜஷன் இஷ்யூஸும் நம்மளுக்கு இருக்கும் சேர்ந்து நம்மளுக்கு மேல் வயிறில் நம்மளுக்கு பெயின் வந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு முதுகோட சேர்த்து இருக்கும் சரிங்களா கிட்னில நம்மளுக்கு ஸ்டோன் இருந்தது அப்படின்னா யூரின் போறப்ப எரிச்சல் வலி கடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு வலி அதே மாதிரி வலி வந்து நம்மளுக்கு பின்பகுதி முதுகுல இருந்து நம்மளுக்கு தொடை இடுக்குள்ள நம்மளுக்கு இறங்குற மாதிரி ஒரு பெயின் வந்து இருக்கும் சரியா என்ன மாதிரி வலி உங்களுக்கு இருக்கு

சரி ஓகே ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா மேபி கேல்பிளடர் ஸ்டோன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேல்பிளடர் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸை ஃபுல்லாக எல்லாமே ரெகுலேட் பண்றது நம்மளுக்கு அந்த பயிலிட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் இப்போ கண்டிப்பாக கால்பிளர் ஸ்டோன்ஸ்ல கேல்பிளடர் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதுக்கும் நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நீங்க அனுப்பி பாருங்க சரியா கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து அடியில் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லேயர்ஸ் இருக்கும் அங் அங்கே வந்து நம்மளுக்கு லம்ஸ் மாதிரி கொழுப்புகள் வந்து திரண்டு ஒரு பேக் மாதிரி ஒரு சாக் மாதிரி திரண்டு இருந்துக்கும் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெருசாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு அது அடியில் வந்து நர்வ் ரூட்ஸ் ஏதாவது டச் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை அழுத்தி பிடிக்கிறப்போ ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் பெயின் வந்து இருக்கும் சாதாரணமாக அந்த கொழுப்பு கட்டிக்கு வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா காய்ச்சி அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை அதுக்கப்புறமா கற்பூரம் இருக்க பார்த்திங்கன்னா அது லைட்டாக அதில் பிடிச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நல்லா கரைஞ்சிரும் மிக்ஸ் ஆயிரும் அந்த ஆயில் எடுத்து கொஞ்சம் லைட் ஹீட்டோட எடுத்து அந்த கொழுப்பு கட்டிகள் மேலே அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி கோதுமை தவிடு அரிசி உம்மில் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சின்னதாக ஒரு துணியில் வந்து பொட்டின மாதிரி நல்லா கெட்டி அதை வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்துட்டே வாங்க அந்த கொழுப்பு கட்டி மேலே கண்டிப்பாக ரெகுலராக அது பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்பு கட்டிகள் ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு கல் மாதிரி இருக்கும் கட்டி மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா ஆகி கொஞ்சமாக அது விழுக்கு விழுக்குன்னு ஒரு மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும் மொபைல் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் வைக்க வைக்க நம்மளுக்கு அந்த கொழுப்பு நம்மளுக்கு மொபைலைஸ் ஆகி நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த கொழுப்பு கட்டி கரைகிறதுக்காகவும் தைலங்கள் இருக்குது அதை கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வரப்பையும் உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஃபேட் மொபிலைஸ் ஆகக்கூடிய மூலிகை மருந்துகளையும் நீங்க தொடர்ந்து எடுக்கிறப்போ கொழுப்பு கட்டிகள் கண்டிப்பா சரியாக ஆரம்பிக்கும் பாடி ஃபுல்லா நம்மளுக்கு எரிச்சல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு நரம்புகள் பாதிச்சும் எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம் நரம்புகள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அது வன்மை வந்து இழந்துருக்கு அப்படின்னாலும் எரிச்சல் வந்து ஏற்படலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக சரியாயிரும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சிகிச்சை முறைகள் கொடுக்கலாம் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு பிளாடரில் ஸ்டோன் இருக்குன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப அக்ரஸிவ் ஆகிட்ட பிறகு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வலி வந்த பிறகு தான் டாக்டர் போய் அனுப்புவாங்க அதுவும் வயிறு தான் போய் கேட்பாங்க ஜென்ரலாக எந்த இடத்துல வலி இருந்தால் இல்லைன்னா வேற என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ டைஜஷனே ஆகாமல் அந்த உணவுப் பொருட்கள் அப்படியே செரிமானம் ஆகாமல் நெஞ்சுக்குள்ளேயே அவங்களுக்கு கிரானிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நாலு கணக்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேல்பெடா ஸ்டோன்ஸ் உருவாக போகுது அப்படின்ற டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஸ்டோன் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு சின்ன கற்கள் உருவாகிருச்சு இல்லை கல் உள்ள நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாவே நம்ம ஏதாவது உணவுகள் ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா என்ன பண்ணும் அப்படின்னா சரியா அது வந்து டைஜஷன் ஆகாம அப்படியே நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த உணவு இருக்கிற டைம் வரைக்கும் அந்த பித்த நீர் வந்து கொஞ்சமான அளவில் சுரந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த டைம் வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வலி வந்து தாங்க முடியாத வலி வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த வலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதுகோட சேர்த்து வலி வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தொப்புளுக்கு மேலே இந்த ரைட் சைடில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வலி இருக்கும் சாப்பாடு நல்லா டைஜஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி வந்து ஒரு சில பேர்த்துக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வயிறில் வந்து கல்லை பட் கல்லை கட்டி போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் வயிறு ஃபுல்லாக காற்று உப்பி போய் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பசி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டா சாப்பிட்டோன்னே சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாமல் வலியோடு சேர்ந்து உமட்டல் வாமிட்டு அதே மாதிரி ஒரு மாதிரி கிருகிருப்பு தலை சுத்தல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடையும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் ஒரு சில பேத்துக்கு சரியாக டைஜஷன் ஆகாமல் உணவு அப்படியே நம்மளுக்கு சாப்பிட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பெயின் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஹார்ட் பெயின் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் அதே மாதிரியே நம்மளுக்கு ரைட் சைடு வந்து நம்மளுக்கு இந்த பெயின் வந்து இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விழா இலம்லாம் ஃபுல்லாக குத்துற மாதிரியான ஒரு வலி அதே மாதிரி வலது பக்கம் இப்போ வயிற்றுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலி வந்து இருக்கும்

மூணு வேளையும் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம் மூட்டு வலி கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட்ல தூங்க முடியுதுன்னு சரி ஓகே சுகர் மேடம் சுகர் எவ்வளவு இருக்கு பாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கு க்ளோஸ் பாண்டியால எவ்வளவு இருக்கு சுகர் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பிப்டி இருக்கு மேடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருநூறு இந்த மாதிரி சன்டைம் அப்படி இருக்கு மேடம் இன்சுலின் போட்டோம் ஆமா மேடம் சரி ஓகே ஆஹ் இந்த மூணு மாசத்துக்கு எடுக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஹெச்பி லெவல் இருக்கு பாத்தீங்களா அது எது எடுத்து பாத்திருக்கீங்களா அது பார்த்திருக்காங்க மேடம் தெரியல மேடம் அப்பா கிட்ட சரி ஓகே அது வந்து நம்ம சிக்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா படிப்படியா நம்ம இன்சுலின் வந்து நம்ம குறைச்சு கொண்டு வந்துடலாம் சரியா இப்போ சர்க்கரை வியாதி இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்குது இது ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி கிடையாது இது வந்து ஒரு குறைபாடு தான் சரியா இன்சுலின் குறைபாடு வந்து இருக்கிறதுனால நம்ம கணையம் வந்து சரியான அளவு போதுமான அளவு நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்காததுனால நம்ம ரத்தத்தில் நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஃபுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப எலிவேட்டடாக காமிக்குது ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு காமிக்குது சரிங்களா இதை நார்மலாக நம்ம என்ன மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய டைஜஷன் வந்து நல்லா இருக்கணும் நம்ம டைஜஷன் நல்லா இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாய்க்கில் போட்டு நல்ல உணவை நல்லா மென்று கூளாக்கி அதுக்கப்புறம் நம்ம விழுங்கணும் மென்று கூளாக்குறப்போ அந்த உமிழ் நீரில் இருக்கக்கூடிய நொதிகள் எல்லாமே வந்து அதில் ஆக்ட் பண்ணும் ஆக்ட் பண்ணுறப்போ நம்மளோட உணவு வந்து நம்ம ஸ்டார்ச்சாக எடுக்கிறோம் கார்போஹைட்ரேட்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு சாக்ரைட்ஸாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி சாக்ரேட்ஸாக நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுடைய உணவு குழாய்க்குள்ளே வந்து நம்மளோட வயிற்று வயிற்று பகுதியில் வந்து சேர்றப்போ வயிற்றில் வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் நம்மளுக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் அந்த உணவு மேலே வந்து ஆக்ட் பண்ணி அந்த உணவை திரும்பவும் நம்மளுக்கு ஆஹ் உடைச்சி கொடுக்கும் சிதைவு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்னதாக துண்டு துண்டுதான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பார்ட்டிகல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸு மோனோசாக்ரேட்ஸ் டைசாகரேட்ஸ் மாதிரி நம்மளுக்கு பிரேக் டவுன் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவு வந்து நம்மளுக்கு சிறு குடல் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது நம்மளோட பித்த நீர் அதே மாதிரி இன்சுலினுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பான்க்ரியாட்டிக் ஆம்பிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமிலம் வந்து நம்மளுக்கு பான்கிரியாஸ்ல இருந்து நம்மளுக்கு சுரந்து வரும் அது அதே மாதிரி ஏதாவது கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகளும் நம்மளுக்கு உள்ளே சேர்த்து நம்மளுக்கு இருக்கிறப்போ பித்த நீரும் நம்மளுக்கு சுரந்து வந்து அது எல்லாமே நம்மளுக்கு அங்கே ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுகள் வந்து நம்மளுக்கு அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் மூலமாக நம்மளுக்கு நகர்ந்து நகர்ந்து நம்மளுக்கு சிறு குடல் ஃபுல்லாக நம்மளுக்கு போகி அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அடுத்து உறிஞ்சப்பட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு வந்து அப்சர்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது நம்மளுக்கு என்ட்ரோஹேப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக கொஞ்சம் இது போய் நம்மளுக்கு லிவரில் ஸ்டோர் ஆயிரும் கொஞ்சம் இது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு அப்சர்வ் ஆகி அது ஃபுல்லாக நம்மளுக்கு ரத்தம் ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும் அந்த அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கணையத்துல இருந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் கணையத்துலேருந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட் நம்ம பிளட்ல வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்ச் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு நம்மளுக்கு கணையம் வந்து நம்மளுக்கு சுரந்து கொடுக்கும் சப்போஸ் அது வந்து குளுக்கோஸ் எக்ஸ் பாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வர்ஷன் நடக்கல அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகாது பைண்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு ஆற்றலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது நல்ல நம்மளுக்கு க்ளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் நல்ல சர்க்கரையாக நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இன்சுலினும் நம்மளுக்கு போதுமான அளவில் நம்மளுக்கு கணையம் வந்து நம்மளுக்கு சுரந்து கொடுத்து அது போய் நம்மளுக்கு அந்த க்ளூக்கோஸோட நம்மளுக்கு பைண்ட் ஆகி நம்ம வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஆற்றலாக எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் அப்போது அப்படி தடை இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சரியான செரிமானம் நம்மளுக்கு நடைபெறாததுனால தான் நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகள் நம்மளுக்கு உயர்ந்து காமிக்குது இதை என்ன பண்ணலாம் அதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம டைஜஷனை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இதே இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் நல்லா குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கசப்பு சார்ந்த மூலிகைகள் கசப்பு சுவை நம்ம எடுத்துகிட்டு வரப்போ நேச்சுரலாக நம்மளுடைய சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கனையத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நிறைய இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை கொல்லி இந்த மூலிகை வந்து சிறு குறிஞ்சான் அதே மாதிரி வேம்பு நிலவேம்பு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வில்வம் வில்வ இலை இது எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு நல்ல கணையத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் சரியா கணையத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அழிஞ்சு போன பீட்டா செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு உற்பத்தியாக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடியில இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸும் நம்மளுக்கு ரெஜிமனேட் ஆகக்கூடிய தன்மை வந்து உடம்புக்கு இருக்கு அந்தந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே இருக்கு அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அழகா நம்ம அந்த ரெஜிவனேஷனை வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டு வரலாம் அப்படி பீட்டா செல்ஸ் நல்லா நம்மளுக்கு உருவாகும் போது பீட்டா செல்ஸ் தானே நம்மளுக்கு இன்சுலினை வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும் அதுதானே நம்மளுக்கு இன்சுலினை சுரந்து கொடுக்கும் போதுமான அளவு இன்சுலினை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அந்த இன்சுலின் வந்து செக்ரிட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் நம்மளுக்கு பைண்ட் ஆகிறதுக்கு நம்மளும் நம்மளுடைய உணவு பழக்க முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகள் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் இல்லாத உணவுகள் பார்த்திங்க அப்படின்னா மைதா பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் ஃபைபர் கண்டென்ட்டே சுத்தமாக இல்லாத உணவுகள் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகள் நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு டைஜஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு உணவு வந்து நம்மளுக்கு சேராது நம்மளுக்கு டாக்ஸின்ஸாக நம்மளுக்கு பெருங் பெருங்குடல்லையோ சிறுங்குடல்லையோ நம்மளுக்கு வந்து சிக்காது மலமாக நம்மளுக்கு வந்து சிக்காது ஃபைபர் எடுத்துக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு வெளி தள்ளி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஃபுல்லாக மோஷன் வழியாக நம்மளுக்கு நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நல்லாவே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் சாதாரணமாக நம்ம மழை வேம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பவுடர் பண்ணி வச்சு அதை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் கணையம் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாவே நேச்சுரலாக நம்மளுக்கு இன்சுலினுடைய லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரே மாதத்தில் உங்களுடைய சுகர் லெவல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக நீங்கள் இன்சுலினையும் ஸ்டாப் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு மூன்று மாதம் நல்லா தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளீட் நார்மலுக்கு உங்களுக்கு வந்துடும் ஹெச்பிஓன்சி லெவல்ஸும் உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்சுலின் லெவல் எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் மருந்துகள் எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கலாம் குறைச்சாலும் உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து உங்களுக்கு கூடாது அந்த அளவுக்கு கணையம் வந்து நல்லா உங்களுக்கு திரும்ப ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி முறையான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்க தான் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு சரியாகும் திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும் வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டு ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு எப்படி சாப்பிட்ணும் அந்த முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சிகள் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சர்க்கரை வியாதி இருபது வகையான நீரிழிவு வியாதியும் நம்ம சரி பண்ணிடலாம் அது எல்லாமே தீரும் அப்படின்னு தான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல மூலிகை மருந்துகளும் எங்களோடய ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது இந்த மூலிகை மருந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜியும் நல்லா கிடைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தாங்க முடியாத ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த மருந்துகள் எடுக்கிறப்போ அந்த டயர்ட்னஸ் ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை வியாதினால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கண் பார்வை வந்து மங்கி தெரிகிறது ஒரு சில பேர்த்துக்கு கண் பார்வை வந்து சுத்தமாகவே ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் போகிறது அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி வலி வந்து ஏற்படுறது கால் ஃபுல்லாக ஊசியால குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷனு கால் மரத்து போகிறது கால் பாதை எரிச்சல் பெரிஃப்ரல் நியூரைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனு அதே மாதிரி நம்மளுக்கு கல்லீரலை சுற்றி கொழுப்பு படுகிறது அதிகமாக யூரின் போறது திடீர்னு சலசலன்னு நம்மளுக்கு வேர்த்து கொட்டுறது அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக பசி எடுக்கிறது உடல் சோர்வு உடல் எடை மெலிதல் அதே மாதிரி புண்ணு வந்துச்சு அப்படின்னா அது ஆறாமல் இருக்கிறது சைலண்ட்டாக அட்டாக் ஏற்படுறது இந்த மாதிரி அத்தனை காம்ப்ளிகேஷனாக நம்மளுக்கு சரியாகி வரும் இது எல்லாமே சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது தான் இந்த மூலிகை சாறு மருந்து வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் பாடி வந்து நம்மளுக்கு நார்மல் ஆயிடும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களுக்கு டயபிட்டீஸ வந்து முழுமையா நம்ம க்யூர் பண்ணிக்கொண்டதெல்லாம் திரும்ப வாழ்நாள் முழுக்க நமக்கு வராத அளவுக்கு நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் காலே இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஆஹ் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஆஹ் எங்க அக்காக்காக கேக்கணும் அவங்க பேர் வந்து கற்பகம் அவங்க வயசுமா அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க மேடம் ஓகேம்மா பேசலாம் டாக்டர் இணைப்புலதாம்மா இருக்காங்க ஆமா வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை ஒரு நாலு வருஷமா இருக்குங்க மேடம் அவங்களுக்கு வந்துட்டு கால் முட்டி ரெண்டுமே வீக்கமாவே இருக்கு எப்பயுமே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுவும் இல்லாம அவங்களும் போயிட்டு ஹாஸ்பிடல்ல ஒத்தடம் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க மெழுகு ஒத்தடம் எல்லாம் கூட ஆனாலும் குறைய மாட்டேங்குது மேடம் சரி அங்க மட்டும்தான் வலி இருக்கா இந்த விரல் ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் வலி இருக்கா இல்ல இல்ல ஜாயின்ட்லாம் இல்ல மேடம் அந்த மூட்டுகள் மட்டும் தான் கால் மூட்டு ரெண்டு மூட்டலயும் வீக்கமும் இருக்கு வலியும் இருக்கு சரி ஓகே அவங்களுக்கு டெலிவரி எல்லாம் ஆயிட்டா என்னங்க மேடம் பேபி இருக்கா டெலிவரி ஆயி ஆ பேபிலாம் இருக்கு ஒரு பையன் இருக்காங்க மேடம் एक्चुअली அந்த பெயின் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்ததா அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா டெலிவரி கப் இப்ப ஒரு ஃபார்ட்டி டூ இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு இப்ப ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து சிசேரியன் தான் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி ஆரம்பிச்ச வழி ஆரம்பிச்சு கவனிக்கல சரி ஓகே இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சிசேரியன் தொடர்ந்து எல்எல்சிஎஸ் தொடர்ந்து ஆஹ் ப்ரக்னன்சியா தொடர்ந்து நம்மளுக்கு ஆர்த்ரட்டிஸ் வந்து உருவாகும் அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டிவ் ஆர்த்ரட்டிஸ் சரியா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூட்டுகளில் தான் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வந்து பிரெக்னன்சி டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேபியோட வெயிட்டையும் நம்ம வந்து தாங்கணும் அதே மாதிரி நம்ம பாடிலையும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு நம்மளுக்கும் வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளூயிட் வெயிட்டு அதே மாதிரி நம்ம அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கப்போ நம்மளுடைய முட்டுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வலிமை இழந்து போய் இருந்தது ரொம்ப பலம் இழந்து போயிருந்தது அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து நம்மளுக்கு டென் டு ஃபிஃப்டீன் கேஜிஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்துருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் போடும் அது நம்மளுக்கு வந்து அந்த குறுகிய காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த வெயிட் வந்து நம்மளுக்கு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு சில பேர்த்துக்கு முட்டி வலி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த ப்ரெக்னன்சி டியூரேஷனில் இருக்கக்கூடிய அந்த பெயின் அதுவும் சேர்ந்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிசேரியன் பண்ணி பண்ணுறப்போ பார்த்தீங்க பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரியாக்டிவ் ஆத்திரட்டுஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கலாம் நம்மளுக்கு மூட்டுகளில் ஏதாவது ஒரு பாக்டீரியல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் இந்த கோனோகாக்கல் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி ஏதாவது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அதை தொடர்ந்து கூட நம்மளுக்கு மூட்டு வலிகள் வரும் அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு முட்டுகளில் நம்மளுக்கு நீர் வந்து தேங்கிட்டு வீக்கத்தை வந்து ஏற்படுத்திவிட்டு நம்மளுக்கு ஆத்ரட்டிஸ் நம்மளுக்கு வராதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா இந்த மாதிரி எந்த காரணங்கள்னாலும் வந்துருக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஆத்ரட்டிஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா பவலை மல்லி இருக்குது பார்த்திங்களா அந்த பவளமல்லி இலைகள் வந்து எடுத்துக்கணும் பூ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் காம்பு மட்டும் அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அந்த அந்த ஒரு இது அதனுடைய இலைகள் மட்டும் ஒரு ஐந்து ஆறு இலைகள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு அதனுடைய கஷாயத்தை வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அஞ்சு டம்ளில் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு காய்ச்சி அதை வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்து ஒரு பிஞ்ச் மிளகு தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒரு ஒரு பிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் வீக்கம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நெரிஞ்சு முள் இருக்கு இல்லையா சேர்த்து அதையும் கொஞ்சமாக இந்த இவ்வளோ அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பச்சையாக வந்து அந்த செடியை வந்து சேர்த்து முள்ளோட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி காய வச்சது நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான் இதை யூஸ் பண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வீக்கமும் உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி கரிய போலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சுக்கு ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி முட்டையை சுற்றி நல்லா பத்து மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வீக்கமும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் மூட்டு வலிக்காக நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அதே மாதிரி வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் பண்ணுறப்போ நம்மளுக்கு முழுமையான தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மூட்டு வலிகள் எல்லாத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகள் மூலமாகவே நல்ல முறையில் குணப்படுத்தி இருக்கோம் நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக இந்த மாதிரி வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் வந்து எந்த ஒரு பக்க விலையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஏன்னா எல்லா மருந்துகளும் வந்து லைசன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா மருந்துகளையும் சுற்றி பண்ணி தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இது எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எக்ஸ்ட்ரல்லாக கொடுக்கக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா ஒத்தடம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலிகள் நம்ம நிரந்தரமாக நம்ம சரி பண்ணிடலாம் திரும்ப வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு பித்தப்பை கற்களை பற்றி பேசும்போது வலி அதிகமான உடனே ஆப்ரேஷன் பண்ணனும் அப்படின்றதா உடனே பித்தப்பையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதா பல பேரோடய எண்ணமாக இருக்குது ஆனால் ஒன்ஸ் பித்தப்பையை ரிமூவ் பண்ண பிறகு தான் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் பல பேருக்கு தெரிய வருது ரிமூவ் பண்ண பிறகு என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எஸ் அ டாக்டராக நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் பேஷண்ட்ஸ் மத்தியில் அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் பண்ணாமல் எப்படி நம்ம இயற்கை முறையில் குணப்படுத்தலாம் அதையும் சொல்லுங்கள் ஓகே இப்போ இந்த பித்தப்பை வந்து பிரச்சனை வந்துருச்சு கல் வந்துருச்சு அப்படின்னா ரிமூவ் தான் ஒரே சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது ரிமூவ் பண்ணாமல் கல்லை வந்து ஈஸியாக நம்ம கரைச்சி கொண்டு வந்துடலாம் ரிமூவ் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு செரிமான சத்தே இருக்காது நம்மளுக்கு சக்தியே இருக்காது ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கிறாங்க ஏதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டைஜஷனே ஆகாது நெஞ்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும் திடீர்னு உடனே வாமிட்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சரியா தூக்கமே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா பித்த நீர் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்க போய் தான் நம்மளுக்கு தூக்கம் எல்லாமே நம்மளுக்கு வருது சுத்தமாக நம்மளுக்கு தூக்கம் வந்து இருக்காது அதே மாதிரி நம்மளுக்கு நிறையா வைட்டமின்ஸ் வந்து பயில் சால்ட்ஸ் தான் நம்மளுக்கு அப்சார் பண்ணி கொடுக்குது அந்த வைட்டமின்ஸ் நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு அப்சார்ப்ஷனே நம்மளுக்கு நடக்காது இந்த ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பயில் சால்ஸ் தான் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியே நீக்கி விடுது சுத்தமாக அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறாது உடம்புல டாக்ஸின்ஸ் எல்லாமே அக்யூமலேட் ஆக ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நிறைய தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து வேறு ஏதாவது புது புது வியாதிகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகிறப்ப எப்போதுமே ஒரு துர்நாற்றம் இருக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு துர்நாற்றம் கலந்த வாயு வந்து உற்பத்தி ஆகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு செரிமானமாகாமல் அப்படியே நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளேயே நம்மளுக்கு தங்கிட்டு இருந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ஹெவினஸ் ஒரு மாதிரி வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த மோஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு கலர்லெஸ்ஸாக ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப டார்க் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி குடல் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் குடல் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டே இருக்கும் வயிறுல வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி நம்மள கிராம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் திடீர் திடீர்னு குடல் மோட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் திடீர்னு அவங்களுக்கு டயரியா போகும் திடீர்னு கான்ஸ்டிபேஷன் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி டெய்லி தொந்தரவுகள் வந்து நிறைய அனுபவிப்பாங்க இப்போ இந்த கேல்பிளருக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம கூட மனுஷங்க வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி கேல் பிளடரை ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் பண்ணால் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு வரும் இதை ரிமூவ் பண்ணாமல் அழகா ஸ்டோனை வந்து மூலிகை மருந்துகள்லையும் நம்ம கரைக்கலாம் ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டோன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா வெறும் நம்ம கரும்பு சாறு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும் கரும்பு சாறு அவ்வளோ நல்ல நல்ல மருந்து இந்த கேல்பிளடர் ஸ்டோனுக்கு அதே மாதிரி ஆப்பிள் சாப்பிட்றதும் நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இதை வந்து கரைச்சி கொடுக்கும் அதே மாதிரி எப்சம் சால்ட் இது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த கேல்பிளடர் ஸ்டோன்ஸை வந்து கரைச்சி கொடுக்கும் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிடக்கூடாது அது எல்லாமே பதப்படுத்தி உங்களுக்கு வந்து மருந்துக்கெல்லாம் உங்களுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம் அது எடுக்கிறப்பையும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து கேல்பிளடர் ஸ்டோன்ஸ் நல்லாவே கரைஞ்சி வரும் அதே மாதிரி பிரண்டை உப்பு இருக்குது பார்த்தீங்களா பிரண்டை உப்பும் ஃபார்மேஷன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் நம்ம சாதாரணமாக நம்ம உணவுகளில் வந்து நம்ம பிரண்டை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கேல்புலர் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து கரையிறத கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் வேணா ஸ்கேன் பண்ணி பாருங்க இதை மா இந்த மாதிரி நம்ம உணவு பழக்க முறைகள் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன்ஸினுடைய சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கும் மில்லி மீட்டர் கணக்கில் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கேனில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அக்யூரட்டாக அந்த அளவுகள் தெரிஞ்சிடும் இல்லையா இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸு வலி எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடும் தொடர்ந்து மருந்துகள் எடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழித்து திரும்ப இருக்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக கேல் பிளடரில் எந்த ஒரு கற்களும் இருக்காது இதுக்காக போய் கேல்பிளடரை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது சர்ஜரி இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம் நிறைய பேர் தெரியாதனமா கொண்டு போய் ஆஹ் கேல்பிளரை ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் பல பிரச்சனைகளை வாங்கிட்டு இருக்காங்க இதை பண்ணாதீங்க திரும்ப திரும்ப இயற்கை முறையில் மூலிகை மருந்துகளை வச்சு கண்டிப்பாக நம்ம கேல்பிளர் ஸ்டோன்ஸை கரைச்சி வெளியே ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆகிறப்பே அந்த சின்னதாக இருந்தது ஃபோர் எம்எம் எம் இருந்தது அப்படின்னா பித்தப்பை அந்த சுருங்கி அது வந்து பித்த நீரை வெளிப்படுத்தும் பாத்தீங்களா அது மூலமாவே அந்த குடல்லே அந்த எல்லாமே வந்து விழுந்துடும் அது அப்படியே மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும் நிறைய பேர்த்துக்கு கல் இப்படிதான் வெளியே வரும் ஒரு சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளேயே அது வந்து கரைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்து எந்த ஃபார்ம் மூலமாகவும் நம்ம அந்த கல்லை வந்து வெளியேற்றிடலாம் சர்ஜரி பண்ண தேவையில்ல ஒரு சில பேர்த்து கேல் கேல் பிளாடர் அதிகமாக ஒரு மாதிரி அடர்த்தி ஆயிருக்கும் அதையும் நம்ம சரி பண்ணிடலாம் சர்ஜரி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் ஓகே மேம் இந்த ஒன் ஆர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் அதே போல் நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன்